கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டாக்டர்ஸ் தாங்க. சோ கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்க்கு வந்து ஹெல்ப் தான் பண்ண போறோம். மலரும் நினைவுகள் நல்லா தான் இருந்துச்சு. Hey guys, welcome back to my channel Maths Take, Light Up Your Brain. So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, சோ உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகும், மோட்டிவேட்டாக இருக்கும் நான் நம்புறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா May 1, 2022. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெடி பிளாக் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த பிளாக் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் டேட்டு டைம்லாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நவம்பர் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் ஏன் நவம்பர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து முதலேருந்து கதைக்கு வருவோம். ஸோ நான் ஏன் இந்த ஸ்டெடி பிளாக் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட், அதாவது நான் ஃபாரின்ல படிக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லைசன்சிங் எக்ஸாம் உண்டு, அதாவது FMG எக்ஸாம்னு ஒன்று இருக்கு. ஸோ அது யார் நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா எம்சிஐ நடத்துறது. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் வந்து வார் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எங்களை பற்றி பெருமையாகவே பேசிட்டு இருந்தீங்க. ஸோ நான் அந்த அதுக்குள்ளே நான் ரொம்ப டீப்பாலாம் போல. ஸோ நான் சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி FMG எக்ஸாம் இருக்கு. ஸோ நான் அதை வந்து கிளியர் பண்ணால் தான் நான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டாக்டர். ஸோ May 23rd பார்த்தீங்கன்னா எனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் அதை முடிச்சிட்ட பிறகு கிளியர் பண்ணிட்ட பிறகு எனக்கு ஒரு 1 வீக்ல கிராஜுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் June 3rd போல பார்த்தீங்கன்னா நான் இந்தியா வரலாம்னு இருக்கேன். ஸோ இவ்வளோ இருக்கு. ஸோ இந்தியா வந்துடுவேன், அதாவது 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் இந்தியா போக போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த FMG எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த FMG எக்ஸாம் பார்த்தீங்கன்னா June 4th இருக்கு, December 17th இருக்கு. ஸோ நான் June 4th பார்த்தீங்கன்னா கொடுக்கல, என்னால் கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் சர்டிஃபிகேட் அதுக்குள்ளலாம் வர சான்ஸ் இல்லை. ஸோ அதனால June 4th வந்து என்னால் அப்ளை பண்ண முடியல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா December 17th தான் கொடுக்க போகிறோம். ஸோ December 17th பார்த்தீங்கன்னா அதுதான் லாஸ்ட் FMG எக்ஸாம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது கிளியர் பண்ணலன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ எனக்கு ரிசல்ட் எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, நான் கிளியர் பண்ணுவேனா இல்லைனா பாஸ் பண்ணுவேனான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஸோ கொஞ்சம் கதைக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கதை இல்லை நெஜம் சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3rd இயர் 4th இயர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய எம்சிஏ கிளாஸ்லாம் போயிருக்கேன். அதாவது என் யூனிவர்சிட்டிக்கு, அதாவது ஜார்ஜியாக்கே வந்து சில பேர் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அவங்க அவங்க கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நோட்ஸும் இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. ஸோ நீங்கள் நம்பலைன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லாமே கைப்பட எழுதுனதுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸும் இருக்கு. ஸோ ஜெராக்ஸ் பிரிண்டட் நோட்ஸும் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அண்டர்லைன் பண்ணி படிச்சதுதான். ஸோ அங்கங்கே கேப் இருக்கும். ஸோ அங்கங்கே நம்ம எழுதி படிக்கிறது தான். ஸோ நிறைய சப்ஜெக்ட் நம்ம முடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம பண்ண பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவிஷன் பண்ணலைங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பார்த்தது தான். ஸோ நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா நடுவில் ரிவிஷனே பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனல் இயர் 6th இயர். ஸோ 3rd இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா நோட்ஸும் நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷனே பண்ணல. ஸோ அதனால என் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ ஏன்னா மண்டேல எதுவுமே இல்லை ரிவைஸ் பண்ணதுனால. ஸோ இந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அப்போவே வந்து என் ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்கன்னு. அன்னைக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன நினைப்பேன்னா இது வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் முட்டாள்தனமாக நினைட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அங்கே தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன். ஸோ நான் ஆக்சுவலி இந்தியாவுக்கு போய் தான் படிக்கலான்னு பிளான் போட்டுருந்தேன். ஆனால் இந்தியாவுக்கு போய் படிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நான் வந்து 19 சப்ஜெக்ட் படிக்கணும். ஸோ 19 சப்ஜெக்ட்ஸும் இந்தியாவில் போய் படிக்கிறதுனா எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். அதனால நம்ம இப்போவுமே கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 19, ஸோ யாராச்சும் FMG ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க 19 சப்ஜெக்ட்டும் படிக்க போறியான்னு. ஆமாங்க, ஸோ 19 சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறேன். அப்போ தான் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அது எல்லாமே இந்த 19 சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து PG லெவலில் கொஞ்சம் படிக்கலான்னு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 19 சப்ஜெக்ட்டும் படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ பார்க்கலாம். ஸோ என்னால் எவ்வளோ படிக்க முடியுது அதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கிராண்ட் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணேன். ஸோ மேரோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் சும்மா அட்டன் பண்ணலான்னு போய் பார்த்தேன், அட்டன் பண்ணேன். ஸோ நான் அதில் பாஸ் ஆனேன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 105 out of 300 வாங்கினேன். ஸோ 150 எடுத்தால் பாஸ். ஸோ 45 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் தான் அந்த கிராண்ட் டெஸ்ட் சும்மா எழுதி பார்த்தேன். ஸோ எனக்கு எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ
அதுல உண்மையா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, பேப்பர் ஒன் பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அதே மாதிரி நான் இன்னொன்று பண்ண பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கம்யூனிட்டி மெடிசனும் இஎன்டியும் பாத்தீங்கன்னா நான் வந்து படிச்சதே இல்லை, நோட்ஸும் என்கிட்ட பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ அது ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் சாஃப்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் இந்த வந்து ஸ்டடி பிளாக். ஸோ ஒரு நிறைய எபிசோடு, அதாவது எப்படி சொல்ல, ஒரு எபிசோட் பாத்தீங்கன்னா ஒரு 7 நாள்ல நான் என்னென்ன படிச்சிருக்கேன், ஸோ 7 நாள் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு என் மண்டேல இருக்கு. ஸோ அது உங்களுக்கு பார்க்க பார்க்க புரியும். ஸோ டே 1, டே 2, டே 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ 7 நாள் 7 நாள் 7 நாள் ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி மாசத்துல பாத்தீங்கன்னா 4 வாரம்னா 4 எபிசோட் ஒரு மாசத்துக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் நவம்பர்ல தான் ரிலீஸ் பண்ண போறேன். ஸோ நவம்பர் 2 என்னோட FMG ரிசல்ட் வர நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ நான் ரிசல்ட்லயும் காமிக்கிறேன் நான் பாஸ் ஆகுறேனா இல்லையான்னு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைண்ட் செட் தாங்க. ஸோ நம்ம பாசிட்டிவ் நினைச்சா நம்ம பாசிட்டிவா நடக்க போகுது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பாசிட்டிவா தான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு, ஆனா இதெல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும். அதே மாதிரி என் ப்ராசஸ் தான் பாத்தீங்கன்னா நான் நம்ப போறேன். ஸோ ரிசல்ட்டை பத்தி இப்பவுமே யோசிக்க போறது இல்லை. ஸோ பார்க்கலாம் பாஸ் ஆகுறேனா இல்ல ஃபெயில் ஆகுறேனானே. ஸோ இந்த கிராண்ட் டெஸ்ட்ல நீங்க கேட்கலாம் என் மனநிலை எப்படி இருக்குன்னு, இந்த கிராண்ட் டெஸ்ட் எழுதிட்ட பிறகு. ஸோ கிராண்ட் டெஸ்ட் மூலமா நான் வந்து என்ன கத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ எவ்வளவு தூரம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஸோ எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு எனக்கு இப்ப வந்து ஒரு ரஃபா ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த கிராண்ட் டெஸ்ட் எழுதிட்ட பிறகு தான் நான் 19 சப்ஜெக்ட்டும் படிக்கலாம்னு கொஞ்சம் ஒரு முடிவும் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் மோட்டிவேஷனாலும் இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. ஸோ நான் நம்ம நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் ஸோ இதுதாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டடி பிளான் எல்லாமே, ஸ்டடி பிளாக் எல்லாமே. ஸோ இதுதான் எபிசோட் 1. ஸோ இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் போர்ஷன்ஸ் படிக்கலாம் இருக்கேன். ஸோ நான் என்ன படிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா அனடமி. ஸோ அனடமில இருந்து ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, இஎன்டியும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி மெடிசனும் தொடவே இல்லைன்னு, அது வந்து இந்தியாவில போய் படிக்கலாம் இருக்கேன், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா படிக்கலான்னு. ஸோ நீங்க கேட்கலாம் அப்படி என்ன ஏன் இங்க படிக்க மாட்டேங்கிறேன்னு, உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது FMG ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கைன்னு. ஏன்னா காலையில எழுமீன் எல்லாமே நாங்க தான் பண்ணோம். ஸோ சமைக்கிறது எல்லாமே எல்லா வேலையும் நாங்க தான் பண்ணோம். ஸோ நாங்க சந்தோஷமான இல்லை. ஸோ எல்லா வேலையும் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா May 23rd வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கு. ஸோ நிறைய கொஞ்சம் வேலைகள் இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டிக்கும் பாத்தீங்கன்னா படிக்கணும். அதே மாதிரி இந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா நான் யூனிவர்சிட்டி படிக்கிறது எல்லாமே இங்க போட போறது இல்லை, ஒன்லி ஃபார் FMG ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்கிறேன் அதுதான் நம்ம போட்டு ஒரு விளாகா பண்ணலாமே அப்படின்னு இருக்கும். ஸோ நிறைய எபிசோட் வரப்போது. ஸோ என் யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஸோ அநேகமா நவம்பர்ல இந்த வீடியோஸ் எல்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி June 4th வந்து எல்லாரும் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு நான் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நான் ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறேன், ஏன்னா எனக்கு தெரியல June 4th எத்தனை பேர் எழுதுறீங்க, எத்தனை பேர் பாஸ் ஆகிங்க, அதுவே தெரியல. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமா நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளவு படிக்கிறாங்க அதெல்லாம் நோட்டம் விடாதீங்க, அதாவது பார்க்காதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோ வித்தியாசம் கம்பேர் பண்ணாதீங்க. அது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அது வந்து உங்களை தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க, நீங்க எவ்வளவு முன்னேறி போறீங்கன்னு மட்டுமே பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து படிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்து நான் வந்து பயப்படல. ஸோ எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். ஸோ நான் எவ்வளவு தூரம் படிக்கிறேன், கடைசியில் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டாக்டர்ஸ் தாங்க. ஸோ கடைசியில் பாத்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ண போறோம். ஸோ அதுவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ யாருமே காம்படிட்டர்ஸா பாக்காதீங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா சாதா லைசன்சிங் எக்ஸாம் தான். ஸோ பாஸ் ஆகணும் அவ்வளவுதான். ஸோ PG எக்ஸாம் பாத்தீங்கன்னா அது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் காம்படிட்டிவா பாருங்க, பாஸ் ஆகிற எக்ஸாம் எல்லாருமே ஒத்துமையா இருந்து கொஞ்சம் நீங்களே ஹெல்ப் பண்ணி பாஸ் பண்ணலாம், சேர்ந்து பாஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ அனாட்டமி படிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஆக்சுவலி பயங்கரமாக தூக்கம் வருது. ஸோ திடீர்னு தோன்ற பிளானு. ஸோ அதனால கொஞ்சம் போர்ஷன்ஸ் படிக்கலாம். ஸோ நான் இத்தனை டைம் வச்சு படிக்க போகிறதில்ல, ஏன்னா அது எனக்கு வந்து ப்ரெஷர் உருவாக்கும். அதனால நான் இப்போ வந்து இந்த போர்ஷன்ஸ் படிக்கிற முடிக்கிற அளவுக்கு, ஐ மீன் இந்த போர்ஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை படித்து முடிச்சிட்ட பிறகு தூங்கலான்னு இருக்கேன். ஸோ அது எவ்வளோ நேரம் எடுக்கிறேன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ படிக்க ஆரம்பிச்சிடலாம்.
ஹே கைஸ், ஸோ டே ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 hour 12 minutes படிச்சிருக்கோம். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் வந்து நான் படிச்சு முடிக்கணும்னு இருந்தேன். ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 200 குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் படிக்கணும்னு இருந்தேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் நாளைக்கும் கொஞ்சம் டார்கெட் வைப்பேன். ஸோ அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறனா இல்லையானா, ஸோ இப்படி தான் ஒரு நாளும் போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் படிங்க. ஸோ நீங்களும் படிக்க ஆரம்பிங்க, நம்ம வந்து சேர்ந்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் இருக்கும், நம்ம வந்து சேர்ந்தே கிளியர் பண்ணலாம். ஸோ இப்படிதாங்க போயிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் படிப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூனிவர்சிட்டியில் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ 2 exam இருக்கு, காலையில் 1 இருக்கு, ஈவினிங் இருக்கு. ஸோ நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு படிச்சிட்ட பிறகு டைம் இருந்துச்சுன்னா எஃப்எம்ஜிக்கு படிப்பேன், இல்லைனா நாளை கழிச்சு படிப்பேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கே ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ டே 2 நான் உங்களை சந்திக்கிறேன். ஹே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 3. ஸோ நேற்றுக்கு டே 2 பார்த்தீங்கன்னா நான் எஃப்எம்ஜிக்குன்னு எதுவுமே படிக்கலை. ஸோ நான் அதுக்கு காரணம் முந்தானத்தே சொல்லியிருப்பேன். அதாவது எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இன்னொன்று எக்ஸாம் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து என்னால் படிக்க முடியல. ஸோ யூனிவர்சிட்டிக்காக தான் படித்தேன். ஸோ எஃப்எம்ஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாகவே படிக்கல. ஸோ எனக்கு அது பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு. ஆக்சுவலி நேற்றுக்கு நான் சீக்கிரம் படித்து எஃப்எம்ஜிக்கு படிக்கலான்னு இருந்தேன், ஆனால் என்னால் முடியல. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா பண்ணேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெடிசன், அதாவது ருமட்டாலஜி போர்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபுல் ருமட்டாலஜி இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அது நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு, கிளினிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ கிளினிக்கல் ஸ்கில்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் பண்ணி காமிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். ஸோ நீங்கள் முதல்ல அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியும் கிளினிக்கல் ஸ்கில்ஸ்னால் என்னென்னு. Send the energy from the skin, yes, and this is transcutaneous. Yes, basically. And it will win. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது ECG, லெட் பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி, அதாவது சூச்சர் போடுறது எப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபிபிரிலேஷன், CPR. ஸோ இதுதான் சொல்லி தருவாங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி. ஸோ ஒரு ஒரு ஸ்டேஷனாக இருக்கும். ஸோ உள்ளே போய் நம்ம வந்து ப்ராக்டிகல்ஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுதாங்க. ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுவே எல்லாமே என்ன சொல்ல டைம் கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே பார்த்து படித்து முடிக்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு நான் ஈவினிங் உட்காந்து படிக்கலாம் இருந்தேன். ஆனால் ஒரு பாடி ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சு வர பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:00 ஆகிடுச்சு. ஸோ நைட் ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறமும் படிக்கணுமா, என் மைண்டு பார்த்தீங்கன்னா வா தூங்க போகலாம், வா தூங்க போகலான்னு சொல்லுது. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்குவேன், நல்லாவே தூங்குவேன். ஸோ ஏன்னா காலையில் இன்னைக்கு காலையில் சீக்கிரம்லாம் எழும்பியிருப்பேன். ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் வருது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் படிக்கலான்னு இருக்கேன். ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக் தான் எடுத்திருப்பேன், ஆனால் அது வந்து 1 hour படித்து முடிச்சிருப்பேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான் படிக்கலான்னு இருக்கேன். ஸோ டே 3 எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஹே கைஸ், ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 37 minutes எடுத்திருக்கேன் ஸோ படிக்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப குட்டி போர்ஷன். நான் நினச்சிருந்தேன்னா ஒரு 20 minutes படித்து முடிச்சிருக்கலாம், ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா நான் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணல, அதனால் பார்த்தீங்கன்னா 37 minutes எடுத்திருக்கேன். பரவாயில்ல.
ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. ஸோ ஒரு நிம்மதியோட நிம்மதியாக போய் தூங்குவேன், ஒரு படிச்சேன்னு ஒரு திருப்தியோடு தூங்குவேன். ஸோ உங்களை நான் மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன், அதாவது டே 4ல சந்திக்கிறேன். ஸோ நாளைக்குலன்னாச்சும் ஒழுங்காக ரெகுலராக படிக்கணும். ஸோ பார்க்கலாம். ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 6. ஸோ நம்ம டே 4ஓ 5ஓ பார்த்தீங்கன்னா படிக்கவே இல்லை. ஸோ ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நல்லா டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி காலையில், அதாவது டே 6 காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எழும்புனேன். ஸோ சீக்கிரம் எழும்பி கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா படிக்க தொடங்கினேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour 31 minutes பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து படிக்கலான்னு இருக்கேன். ஸோ படிக்கணும், எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு என்னை புஷ் பண்ணி படிக்கணும். ஸோ யூனிவர்சிட்டிக்கு படிக்கிறதுனால எஃப்எம்ஜி போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறது ரெண்டு நாளாக நிறுத்தி வச்சுட்டேன். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். எப்படியாச்சும் இந்த வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனாட்டமி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு முடிப்பேனான்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆனால் எப்படியாச்சும் முடிச்சாகணும். ஸோ அனாட்டமி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஃபார்மா காலேஜ் தொடங்கணும். ஸோ பார்க்கலாம், ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நைட்டு வந்து மறுபடியும் படிக்கலாம். ஸோ பபாய். ஹே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2024ல இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டடி பிளாக் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 2022 மே மாதம். ஸோ என்னடா மே மாதம், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டடி பிளாக் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஃபோன் ஓண்டிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இது என்னடா ஸ்டடி பிளாகாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மலரும் நினைவுகள்னு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அப்போ எஃப்எம்ஜிக்கும் படிச்சுட்டு இருந்தப்போ அதே மாதிரி ஃபைனல் இயர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்க்கும் படிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அதுதான் இந்த ஸ்டடி பிளாக்ல, அந்த ஸ்டடி பிளாக்லேயே நான் சொல்லியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ மலரும் நினைவுகள் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்திருப்பேன். ஸோ வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் இருக்கேன், சந்தோஷமாகவும் இருக்கேன். ஸோ என் வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்கு. ஸோ அந்த 5 to 6 months கேப்பில் தான் நான் அந்த எஃப்எம்ஜிக்கும் படிச்சிருப்பேன். ஸோ அந்த ஜிடி ஸ்கோரில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃபெயில் ஆயிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த 5 to 6 months எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நான் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ எழுதி பார்த்துட்டு இருக்க எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே என் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பார்க்கலீங்கன்னா இந்த ரைட் கார்னர் தெரியுற நோட்டிபிகேஷன் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.